கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நெல்லை மேலப்பாளையத்தில் ஒரு நபரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டலாம். நாகராஜன், இந்த நபர் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் எந்த விதத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார்? அதாவது கோயம்புத்தூர் கார குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நெல்லை போலீசாருக்கு, மாநகர போலீசாருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நெல்லை மாநகரில் மேலப்பாளையத்தில் வசிக்கக்கூடிய முகமது ஹுசேன் மண்பை என்பது அவர் மதகுரு என்பதற்கான ஒரு அடையாளம், அதற்கான படிப்பு. அந்த அடிப்படையில் அவரிடம் அவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் கோயம்புத்தூரில் மதராசா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி நடத்தி பயிற்சி ஒரு ஆசிரியராக இருந்துள்ளார். அந்த அடிப்படையில் அவருக்கும் இந்த தொடர்பு எதுவும் இருக்குமா என்ற கோணத்தில் அவர்கள் கொடுத்த தகவல், கோயம்புத்தூரில் காவல்துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது நெல்லை மாநகர போலீசார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் இந்த விசாரணை என்பது அவர் வீட்டில் நடத்தியிருக்கிறார்கள். அவர் வீடு என்பது மேலப்பாளையம் பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் அவர் வீட்டில் தான் கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முகமது ஹுசேன் மண்பையைப் போலவே ஏற்கனவே காலையில் ஏர்வாடியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அப்துல் காதர் மண்பை அவருமே இருவருமே மதகுருமார் இருந்தவர்கள். இருவரும் கோயம்புத்தூரில் பணியாற்றிய போதும் இப்போது நடந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் அவர்கள் கிடைத்த காவல்துறையினர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அவர்கள் உறவினர்கள் வெளியே ஒரு சிலர் இருக்கிறார்கள், இருந்தும் அதற்கான எந்த ஒரு தகவல், முழுமையான விசாரணை குறித்த தகவல் எதுவும் வெளியே அவர்கள் காவல்துறையினர் தெரியப்படுத்தவில்லை. முழுமையாக வீட்டினுள் வைத்தே அவரை விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. காவல்துறைக்கு அழைத்து வருவதாக சொன்னார்கள், காவல்துறை அழைத்து வரவில்லை. ஆனால் பிறகுதான் தெரிய வந்தது, முழுக்க முழுக்க முழுமையாக வீட்டில் வைத்தே அது முகமது ஹுசேன் மண்பை என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் தற்போது இங்கு நெல்லையை வந்த பிறகு கடந்த 2 வருடங்களாக கேட்டரிங் மற்றும் டிராவல்ஸ் தொழில் நடத்தி வருவதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதுவும் இவருக்கும் அந்த நடந்த சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விவரங்களை சேகரியுங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.